பாலு செய்திகளுக்கான கோவை பாலு டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அமுத்துங்க, ஆல் பட்டன் அமுத்துங்க. இதனால் வரையும் நாங்கள் போட்ட வீடியோ இனிமேல் போட வீடியோ உங்களுக்காக. நாளை முதல் ஊரடங்கு விதிகளை மீறி வெளியே வருபவர்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை. தமிழக காவல்துறை எச்சரிக்கை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனும் இருக்கும். வீடியோ இதுக்கு மேலே போட்டுட்டு விசிட்டு வரலாம். நாளை முதல் ஊரடங்கு விதிகளை மீறி வெளியே வருபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை, தமிழகத்தில் கரோனா பரவலை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் நாளை முதல் ஊரடங்கு விதிகளை மீறி வெளியே வருபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக காவல்துறை எச்சரித்து விடுத்துள்ளது. இது தொடர்பாக தமிழக காவல்துறை அறிவித்துள்ள அறிக்கையில் கொடிய கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் முழு ஊரடங்காக அரசு அறிவித்தது. பொதுமக்கள் தங்கள் அத்தியாவசிய தேவைகள் மட்டுமே வெளியே வர வேண்டும் என்று கொரோனா பரவல் இருக்க அனைத்து கிருமிகளை கொண்டு கைகளை கழுவுவது, முகக்கைகள் சமூக இடைவெளி கடைபிடிப்பது மற்றும் இதர அறிவுரைகளை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும். 10/5/21 முதல் இன்று வரை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இடங்களில் காவல்துறையினர் கடந்த நாட்களாக ஒழுங்கு பிரிக்கும் மற்றும் குண்டு பிரசாரங்கள் மூலம் பொதுமக்கள் மேற்கொள்ள அறிந்து பின்பற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுரை வழங்கி வந்தனர். இவ் அறிவுரைகள் பொதுமக்கள் ஒரு சிலர் சரியாக ஒழுங்காக பயன்படுத்த தொற்று மேலும் பரவுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. நாளை முதல் முழு ஊரடங்கு உத்தரவு மீறி தேவையில்லாமல் வெளியே வாகனங்களும் வரும் மற்றும் நடமாடும் நபர்கள் மீது தகுந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் கொள்ளப்படும் என்று எச்சரிக்கப்படுகிறது. தமிழக அரசு அறிவுறுத்தலை பின்பற்றி கொரோனா தீவிரமாக பரவி வரும் காலகட்டத்தில் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு உட்படப்பாது இந்த பொதுமக்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை உட்படுத்தி பொதுமக்கள் தங்களை தவிர்க்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை கேட்டுக்கொள்கிறது என்று அந்த அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொடர்புடைய 2வது கொரோனா அலையை கட்டுப்படுத்த ஊரடங்கு ஊரடங்கு மனைவியை பார்க்க பஸ்ஸில் திரும்பிய 200 கிலோமீட்டர் ஊற்றி சென்றார். கர்நாடகத்தில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் டி கே சிவகுமார் முதலமைச்சர் சந்திப்பு. ஊரடங்கு காரணமாக கொரோனா தொற்று வேகமாக குறையும் டாக்டர் ரேலா கருத்து. உள்ளூரங்களை வாகன போட்டி இன்றி வெறிச்சோடி மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலை.